வணக்கம் யூஎஸ். திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரிஞ்சையூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வரிஞ்சையூரில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இத்தலத்தில் இறைவன் வேதபுரீஸ்வரர் இறைவி வேதநாயகி ஆவார். இத்தலம் சக்தி நாயனார் அவதார தலமாகும். சக்தி நாயனாரின் குரு பூஜை ஐப்பசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இச்சிறிய தலம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. இந்த ஊரில்தான் சக்தி நாயனார் அவதரித்தார். சக்தி நாயனார் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் இப்பகுதியில் பிறந்து இங்கேயே வாழ்ந்து வந்தார். இவர் இளமை முதற்கொண்டே சடைமுடையுடையவர். இவர் சிவன் திருவடியை சிந்தையில் இருத்தி வந்ததோடு சிவனடியார்கள் சேவடிகளையும் தமது தலைமையில் தாங்கி வழிபட்டு வந்தார். சக்தி நாயனார் சிவனடியார்களை பழித்து யாரேனும் இகழ்ந்து பேசினால் அக்கணமே அவர்களது நாவினை பிடித்து அறிவார். இத்தகைய வலிய மனமும் சக்தியும் வாய்க்க பெற்று இருந்தமையால் தான் இவர் சக்தி நாயனார் என்ற திருநாமம் பெற்றார். இவர் சிவன் மீது கொண்ட தீராத பற்றால் இவர் சிவனடியார்களையும் சிவபெருமானையும் இகழ்ந்து யாராவது பேசுவதைக் கண்டால் உடனே தன் கையில் வைத்திருக்கும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் அருவாளால் அவர்களது நாவினை பிடித்து அறிவார். வேதபுரீஸ்வரர் கோவில் சிறிய அளவில் இருந்தாலும் இங்கு இறைவனுக்கு தனி சன்னதியும் இறைவிக்கென தனி சன்னதியும் உள்ளது. அதேபோல் பைரவருக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது. சக்தி நாயனார் அவதரித்த தலம் என்பதால் இத்தலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.